بسم الله لا إله إلا الله وحده لا شريك له. أليس جوجل أجمل الرجالات؟ அந்த கடவுளுக்கு இருந்தது அவரை தவிர தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்ந்தேன். அவர் கலித்தவர் நிகழ்கள் இந்த சரணடைதல் என்ற மார்க்கம் தான் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இருக்கும். இந்த மார்க்கத்துல கடவுளுடைய அறிவுடன் அதிகாரத்தை தெளிவாக கொடுத்துருக்கும். எல்லா சக்திகளுமே அவருக்கே உரியதா என்று ஒரு உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம அடைஞ்சிருக்கோம். நம்ம வந்து நம்மை யார் வேணாலும் குழப்பிடலாம், ஆனா இந்த லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற அந்த விஷயத்துல மட்டும் நம்மள அவர்களால் குழப்பவே முடியாது. நம்ம அந்த அளவுக்கு கடவுளுடைய பரிபூர்ண அதிகாரத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அவருக்கு மட்டுமே அனைத்து சக்திகளும் உள்ளன என்று ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை நம்ம அடைந்திருப்பதால நமக்கு அந்த விஷயத்துல எப்பயுமே குழப்பம் இல்லை. அது தெளிவானது, அந்த வழி தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கோங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா மற்ற எந்த ஒன்றுக்கும் எவர் ஒன்றுக்கும் சுயமான சக்திகளை அவர் கொடுத்திருந்தாலே நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்படி ஒரு சரணடைதலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியிருக்கோம். யாரு என்கிட்ட இப்படி ஒரு சரணடைதலை அடைகின்றாரோ அவருடைய சரணடைதலை தான் நான் ஏற்றுக்கொள்வேங்கிற அதைத்தான் அக்செப்ட் பண்ணிருக்கோம். அப்படி ஒரு உறுதியான ஒரு பரிபூரணமான உறுதியான ஒரு நம்பிக்கையை நம்ம அடையணும். பரிபூரண அது முழு இதயத்துடன் யாரும் வருகின்றாரோ அல்லாவிடத்தில் அவர் தான் காப்பாற்றப்படுவார். வசனங்களை நம்ம பாக்குறோம், யார் முழு இதயத்துடன் வர்றாங்களோ அவங்கதான் காப்பாற்றப்படுவார். அரசுரை இதயத்துடன் வரக்கூடியவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள். முழு நம்ம செல்வதற்கு நான் அவருடைய பரிபூர்ண அதிகாரத்தை தெளிவாக புரிந்து கொண்டது. அப்படி ஒரு புரிந்துவதை நாம் அடைவதனுடைய இயற்கையான விளைவு என்னவா இருக்கும்னா நம்முடைய வாழ்க்கை வழிபாடு எல்லாமே அவருக்கு மட்டுமே ஒரிதானதாக இருக்குங்கிறத பார்க்கணும். அங்கே நம்ம பார்க்கிறோம் இதயங்கள் முழு மனதுடன் வரணும் அப்படிங்கிறது. இதயத்தை பத்தி அங்க பேசுறது அல்ல, இதயங்களை வைத்து அல்ல பல விஷயங்களை குரான்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வசனங்கள் இருக்கு, நமக்கு இயன்ற அளவுக்கு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதயங்களை வைத்து அல்லாஹ் என்னென்ன கூறுகின்றார் வசனங்களை முழுசா படிக்க முடியலனாலும் இதயங்களை வைத்து கடன் கூறக்கூடிய பல விஷயங்களை நம்ம அந்த குறிப்பிட்டு கூறக்கூடிய அந்த விஷயங்களையும் சில வசனங்களையும் நம்ம பார்ப்போம். இதயங்கள் தான் இல்ல, இதயங்கள் சம்பந்தப்படுத்தியே பேசுறாங்களா, இதயங்கள் பாறைகளை போட்டு கடினமாகி விட்டன அப்படிங்கிறாங்களா. நம்முடைய நெஞ்சம், மனிதனுடைய நெஞ்சம் பாறைகளை விட கடினமாகி விட்டன, இல்ல இல்ல அதை விட கடினம் அப்படிங்கிறது. ஏன்னா அது இதயம் ஏன் அப்படி ஆகுது அப்படிங்கிறதையும் அல்ல பல வசனங்கள்ல நமக்கு சொல்றத பாக்குறோம். இன்னும் அது சொல்றாரு, அந்த பாறைகள் கூட ஆறுகள் பொங்கி எழுகின்ற பாறைகள் இருக்கு, மற்றவை வெடித்து மெல்லிய ஓடைகளை வெளியிடுகின்றன. அதெல்லாம் ஏன்னா கடவுள் மீது உள்ள பக்தியின் காரணத்தினால், பக்தி இல்லாத நெஞ்சங்கள் தான் என்ன இதயங்கள் தான் பாறைகளை போட்டு கடினமாகிவிடுகின்றன. கடவுள் மீது பக்தி செலுத்திக் கொண்டே இருக்கணும். சரணடைவதில் ஒரு சரணடைவதற்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல முதலாவது விஷயம் என்னன்னா பக்தி தான் இருக்கு, அப்புறம் தியானம் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ஒவ்வொரு நாள் பார்ப்போம். இங்கே நம்ம இதயங்கள் பாறைகளை போன்று கடினமாக விட்டன, ஆனா பாறைகள் கூட அல்லாவின் மீது உள்ள பக்தியின் காரணத்தினால் வெடித்து சிதறி மெல்லிய ஓடையை கூறியிடுகின்றன. ஆனா அப்ப நம்மளுடைய இதயங்கள் எப்படி, மனிதனுடைய இதயங்கள் எப்படி இருக்கின்றன என்று நம்ம பார்க்கணும். நீங்கள் செய்கின்ற ஒன்றையும் எந்த ஒன்றையும் கடவுள் ஒருபோதும் இதயம் சம்பந்தப்படுத்தின அல்லா சொல்றாரு, அந்த ஈஸ்வர வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா கன்று குட்டியின் மீதான பக்தியை கொண்டு அவர்களுடைய இதயங்கள் நிறைந்து இருக்கின்றது. அது இதயத்தோட தொடர்பு படுத்துறாங்க.
அது அந்த பக்தி என்பது அந்த கோரிக்கைய வழிபாடு என்பது பிறக்கக்கூடிய இடம் இதயம் சம்பந்தமா சொன்னார். அவர்களுடைய இதயங்கள் கன்று குட்டியின் மீதான பக்தியை கொண்டு நிறைந்து விட்டது அப்படின்னார். இந்த மாதிரி விஷயங்களா நம்ம பார்ப்போம். ஏழாவது வசனத்துல அல்லா சொல்றாரு, அவர்களுடைய இதயங்கள் தான், எவருடைய இதயங்கள் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் கொண்டதாக இருக்குதுன்னா அப்படின்னு அல்லா சொல்றாரு, அது இதயங்கள் தான். அது மட்டும் அத அன்போட சம்பந்தப்படுத்துறாரு, சந்தேகத்தையும் குழப்பத்தையும் இதயங்களோட இதயத்தோட சம்பந்தப்படுத்துறாங்க. இதயங்களில் சந்தேகங்களை தாங்கி இருப்பவர்கள் குழப்பத்தை உருவாக்குவதற்காக குறிப்பிட்ட ஒரு பொருளை வெளிக்கொண்டுவதற்காக கொண்டு வருவதற்காகவும் பல பொருள் தருகின்ற வசனங்களை பின்தொடர்வார்கள். அவங்களுடைய இதயங்கள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதுல குழப்பம் ஆகும். நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் மண்ணோட மண்ணா போய் தூசி ஆனதுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் உயிர் தெளிப்பப்படுவோமா, அதுலதான் அவனுக்கு சந்தேகம். எப்படி லாயிலாக இல்லல்லா என்பதும் மறுமையை நம்புவதும் சரிசமமா இருக்கு பாருங்க. அல்லாமை மட்டும் நம்பக்கூடியவர்கள் மறுமையை ஏற்றுக்கொள்றாங்க, மறுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லா மட்டும் கூறுவார் சொல்லி இருக்கு. அப்ப அந்த குழப்பம் அவங்களுக்கு அதுலதான் குழப்பம் இருக்கு. செத்து இறந்து மண்ணோட மண்ணா போனதுக்கு அப்புறம் அப்படின்னு நல்லா சொல்றாரு. அது அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். மனிதனுக்கு ஒரு நாள்ல 50,000 எண்ணங்களுக்கு மேல ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்குமா. அது மனதை இயல்பு, ஏன்னா அது சோதனையா இருக்குல்ல. மனமானது உங்களுக்கு கெட்டதை தூண்டக்கூடியதான், விதவிதமா வந்து போயிட்டே இருக்கும். அதுல நம்ம நன்மையை நல்லதை மட்டும் தான் நம்ம அதுல ஃபாலோ பண்ணணுமே தவிர கெட்டதுக்கு நம்ம உறுதி பண்ண தேவை. அதனுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரி எண்ணங்களை போட்டு கொண்டிருப்பதுதான். அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். தடுமாறக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் இதோட சம்பந்தப்படுத்துறாருன்னா இதயத்தோட தான் சம்பந்தப்படுத்துறாரு. அவங்க கேட்கிறாங்க, எங்கள் ரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். குழப்பம் வர்றது, சந்தேகம் வர்றது, கடினமான பாறைகள் போல ஆகிறது, இந்த விஷயம் இதயத்துல இருக்குது. இதயமும் தடுமாறக்கூடிய விஷயமும் இதயத்துலதான் இருக்கு. இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. இதயங்களை வைத்துதான் நம்மை இணக்கப்படுத்தினோம்னு அல்லாஹ் சொல்றாரு. நம்மை இணக்கப்படுத்தியது எவ்வாறுனா இந்த இதயங்களை வைத்துதான் அல்லாஹ் சொல்றாரு. நீங்கள் விரோதிகளாக இருந்து வந்தீர்கள், ஆனால் அவர் உங்களுடைய இதயங்களை இணக்கப்படுத்தினார். தனித்தனி இதயமா இருந்துச்சு, விரோதிகளாக இருந்தோம். இப்ப அல்லாஹ் மட்டும் என்று நம்பிக்கை கொண்டதன் காரணமாக நான் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு அன்பு பிரியம் ஏற்படுது, பாசம் ஏற்படுது. ஏன்னா சத்தியத்தை அடையாளம் கண்டு கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய இதயங்களை இணக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். கடவுளால நமக்கு இதயங்கள் இணக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்பாருங்க அந்த விஷயமும் அதுல வந்துருக்காங்க. அதுல அதே போலயும் இதயங்களை தான் உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம் நம்முடைய இதயத்தை தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நற்செய்தி அளிக்கும் பொருட்டும் மேலும் உங்களுடைய இதயங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் கடவுள் விதமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். அந்த இதயம்தான் இப்படி கெட்ட விஷயங்களையும் செய்து நல்ல விஷயங்களையும் செய்து பல விஷயங்களை செய்துங்கிறார். எது இதயம் அப்படிங்கறத நமக்கு நல்லா தெரியும். இந்த மனமானது கெட்டதை தூண்டக்கூடியதார், அதை வச்சுதான் நம்ம முடிவு எடுக்கணும். நம்ம அந்த அகந்தையை நம்ம அதுலதான் கொல்ல வேண்டியது இருக்கு. அந்த அகந்தையை கொல்ல வேண்டியது இருக்குது, அதுதான் அந்த மனத்துலதான் நம்ம பாக்குறோம். உங்களுடைய இதயங்களை உறுதிப்படுத்துவதற்கு நல்லா சொல்றாரு. அந்த இதயத்துக்குள்ளதான் நம்ம திகிலை எரியுவோங்கிறாரு. நம்ம மறுப்பவர்களுக்கு, நம்ம மறுப்பவர்களுடைய இதயங்கள்லதான் திகிலை எரியும். அவனுக்கு அந்த ஒரு பயத்தை உண்டாக்குறது எதுலன்னா அது அவனுடைய இதயத்துல அப்படின்னு சொல்றாரு. நம்ம மறுப்பவர்களின் இதயங்களுக்குள் நாம் திகிலை எரியுவோம், ஏனெனில் அவர்கள் கடவுளுடன் சக்தியற்ற போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றனர். போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய பாருங்க, எப்பயுமே அவருக்கு பயம்தான். கடவுள் மட்டும் இன்று கூறக்கூடியவர்களை பாருங்க, அவர்களுக்கு அச்சமற்ற நிலை, துக்கமற்ற நிலை. என்ன நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, அவர்கள் விரும்பியது நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, அவர்கள் விரும்பாதது நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, எல்லாம் அவர் செயல், எல்லாம் அவர் செயல் என்று அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கு அச்சம் இல்லை, துக்கம் இல்லை. ஆனா நம்ப மறுப்பவர்கள், போலி தெய்வ வழிபாடு செய்வர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு சின்ன சத்தம் கூட அவங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும்.
அவர்களுடைய நெஞ்சங்கள்ல தான் நீ திகிலை நாம் எறிவோம் என்று அல்லாஹ் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல சோதனை என்பது இதயங்களை சார்ந்தவராக இருக்கிறது அல்லாஹ் சொல்றாரு. மெய்யான நம்பிக்கையின் திடத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் மேலும் உங்களுடைய இதயங்களில் இருப்பவற்றை சோதிப்பதற்காகவும் உங்களை சோதனையில் ஆழ்த்துகின்றார். நம்மளுடைய இதயங்களில் இருப்பவற்றை சோதிப்பதற்காகத்தான் அது எது நம்மளுடைய மெய்யான திடத்தை உறுதியான திடம் நம்ம கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா இல்லையா என்பது எதை சார்ந்து இருக்குன்னா இதயம் சார்ந்து இருக்கு இல்லையா. அப்ப அதான் சொல்றாரு மெய்யான நம்பிக்கையின் திடத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் மேலும் உங்களுடைய இதயங்களில் இருப்பவற்றை சோதிப்பதற்காகவும் உங்களை சோதனையில் ஆழ்த்துகின்றார். அதுவும் இதயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. இதயம் சம்பந்தப்பட்டதாகத்தான் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் இங்க சொல்றாரு. இதயம் சம்பந்தப்பட்டதாக துக்கத்திற்கான ஒரு மூலாதாரமா அவரை வச்சிருக்கேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாரு. நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் நம்ப மறுத்து விட்டதுடன் போருக்காக பிரயாணித்த அல்லது அணி திரண்ட தங்களுடைய உறவினர்களை பற்றி அவர்கள் எங்களுடன் தங்கியிருந்தால் அவர்கள் மரணித்திருக்கவோ அல்லது கொல்லப்பட்டிருக்கவோ மாட்டார்கள் என்று கூறியவர்களை போல் இருக்காதீர்கள். ஒரு உதாரணத்துக்கு அந்த ஒரு விஷயத்த எடுத்து சொல்றாரு. அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்கலாம், இப்படி எங்களோட இருந்தா அவர் சாத்திரம் இருந்திருக்கோம், இப்படி பண்ணிருந்தா அப்படி நான் செய்யாம நடக்காம இருந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு நயவஞ்சக தன்மை என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுறாரு. அவங்கள போல நீங்க இருக்காதீங்க. கடவுள் இதனுடைய இதனை இப்படி அந்த விஷயத்தை ஏன் செஞ்சு அல்லாஹ் சொல்றாரு. கடவுள் இதனை அவர்களுடைய இதயங்களில் துக்கத்திற்கான ஒரு மூலாதாரமாக ஆக்குகின்றார். போகாம இருந்திருந்தா அவர் சாகாம இருந்திருப்பார்ல அப்படின்னு அவன் துக்கப்படுறான். அது இதயம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. துக்கம் என்பதும் இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் 4:55 வசனத்துல என்ன சொல்றாரு, இதயங்களில் எந்த விதமான தயக்கம் எதுவும் காணாதிருந்தாலே அன்றி அவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்ல. அது அப்படி ஒரு ஒரு சச்சரவு என்று அவங்களை போனதுக்கு அப்புறம் அல்லாவும் தூதரும் என்ன கட்டளை இடுகிறார்களோ அவங்க எந்த தயக்கமும் இல்லாம ஏற்றுக்கொள்வாங்க. அது இதயம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. எந்த ஒரு தீர்ப்பும் அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றத பாக்குறோம். இதயங்கள்லாம் திரைகள் போடுறேங்கிற அவனுக்கு எதுவுமே உள்ள போகாது. என்ன சொன்னாலும் உள்ள போகாது, எதுவுமே வெளியே வராது, எந்த அழுக்கும் வெளியே வராது, எந்த நல்லதுமே அவனுக்கு உள்ள போகாதுங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. அவர்களை பற்றி அண்ணா சொல்லும் போது சொல்றாரு, அவர்கள் சிலர் உண்மை கவனத்துடன் செய்திருக்கின்றனர், ஆனால் புரிந்து கொள்வதில் இருந்து அவர்களை தடுத்து விடுவதற்காக அவர்களுடைய இதயங்களில் சிறையிட்டிருக்கின்றோம். அப்படி இதயத்துல ஒரு ஸ்கிரீன் போடுற அப்படிங்கிற அந்த ஸ்கிரீன் அல்லா போட்டு அந்த ஸ்கிரீன் உள்ள போகாது எதுவும். அது இதயம் சம்பந்தப்பட்டதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதயங்களையும் அல்லாதான் கட்டுப்படுத்துறேன்னு சொல்றாரு. அதை அல்லாதான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு, நமக்கு இதயம் கற்றுக் கொடுக்கிறாரு. இதயம் சம்பந்தப்பட்டதாக பொறாமை இருக்குங்கிறதே அல்லாஹ் சொல்றாரு. அவர்களுடைய இதயங்களிலிருந்து அனைத்து பொறாமையும் நாம் நீக்கி விடுவோம். அனைத்து பொறாமையும் எங்க இருக்குன்னா இதயத்திலிருந்து தான் இருக்கு. விசுவாசமும் இதயத்துலதான் இருக்கு. அதையும் சொல்ற வசனத்தையும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அவர்களுடைய இதயங்களில் இருந்து அனைத்து பொறாமையும் நாம் நீக்கி விடுவோம். அவர்களுக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அவர்கள் கூறுவார்கள், எங்களை வழிநடத்தியதற்காக கடவுள் புகழப்பட்டவராக இருப்பாராக. கடவுள் எங்களை வழிநடத்தி இருக்காவிட்டால் நாங்கள் வழி நடத்தப்பட்டவர்களாக இருந்திருக்க சாத்தியமே இல்லை. எங்கள் இரட்சகருடைய தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தனர். அவர்கள் அழைக்கப்படுவார்கள், இதுவே உங்களுடைய சுவனமாகும், உங்களுடைய காரியங்களின் பலனாக இதற்கு நீங்கள் வாரிசுகள் ஆகிவிட்டீர்கள். அவங்களாம் அவங்களுடைய இதயங்களையும் பொறாமை இருக்கு, அதை நம்ம நீக்குவோங்கிறாரு. பொறாமை என்பது எங்களுக்கு இதயத்துல இருக்குங்கிறாரு. அதையும் நாம நீக்கி அவங்களை சவுனத்துல சவுனத்திற்குள்ள நம்ம அவங்கள அனுப்புவோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. சில நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தூபு இதெல்லாம் Thank you.
40-50 வருஷத்துக்கு மேல இருக்கும்போது படிச்சிருக்கிறது 7-8 வருஷம்தான் படிச்சிருக்கிறோம். 8வது 2வது வசனத்துல சொல்றாரு, இதயம் சம்பந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நேரம் ரொம்ப இருப்பதுனால கடவுளை குறிப்பிடும் போது நடுநடுங்கி விடுகின்றது அப்படின்ட்டு எதை சம்பந்தப்பட்டு சொல்றாருன்னா, இதயம் சம்பந்தப்பட்டு சொல்றாங்க. உண்மையான நம்பிக்கையாளர் மீது எவர்கள் இனி எவர்களுடைய இதயங்கள் கடவுளை குறிப்பிடும் போது நடுநடுங்கி விடுகின்றதோ, மேலும் அவர்களுடைய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படும் போது அவர்களுடைய நம்பிக்கை வலுப்படுகின்றதோ, மேலும் தங்களுடைய எச்சரிக்கை மீது பொறுப்பேற்படுத்துகின்றார்களோ அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. இதயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. எது அல்லாஹ்னு சொன்ன உடனே அவனுக்கு நடுக்க வர்றது இதயத்துல இருந்துதான். அது விசுவாசமா இருந்தாலும் சரி, கோடித்தேவ வழிபாடு, அவங்களுக்கு எதுல பக்தி, அப்படி கன்று குட்டியின் மீது பக்தி அப்படின்னு சொல்றாரு அல்லாஹ். அது இதயங்கள்லாம் அப்படி நிறைஞ்சிருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. இங்க நம்ம பாக்குறோம், அல்லாவை மட்டும் குறிப்பிடும் பொழுது நடுநடுங்கி விடுகின்றது. எது அவனுடைய இதயம் தான். அவனுடைய வெளிப்பாடுகள், அவனுடைய வெளிப்பாடுகள் அவனுக்கு எடுத்துரைக்கப்படும் போது அவர்களுடைய நம்பிக்கை வலுப்படுகின்றது. அதுவும் இதயம் சம்பந்தப்பட்டதான். இன்னும் அல்லாஹ் சொல்றாரு, உங்களுடைய இதயங்களை வலுப்படுத்துவதற்காக இந்த நற்செய்தியை உங்களுக்கு நாம கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற இந்த நற்செய்தியை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறனுடைய காரணத்தை அல்லாஹ் சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய இதயத்தை வலுப்படுத்திருக்காங்க. இதயம் தான் தடுமாறி போகுது. எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர் அப்படிங்கிறார். நம்மளுடைய இதயங்கள் தடுமாறாம இருக்கிறதுக்கு நற்செய்தியை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நம்ம இதுல வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம நற்செய்தியை படித்துக் கொண்டே இருக்கணுங்கிறத பாக்குறோம். நம்முடைய இதயங்கள் தான் மறு உறுதி செய்து உங்களுடைய நிலைகளை பலப்படுத்தினார். இங்க போர்ல ஒரு மறு உறுதியை கொடுத்து நம்மளுடைய நிலைகள், அந்த ஒரு எப்படி நம்ம இருப்பு, நம்மளுடைய இருப்பை நமக்கு வந்து ஒரு பலப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இதயம் சம்பந்தமா சொல்றாரு. உங்களுடைய இதயத்தை தான் நம்ம மறு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறார். எல்லாமே இதயம் சம்பந்தப்பட்டதா இருக்கு பாருங்க. அல்லாஹ் சொல்றாரு, இன்னும் அந்த இதயத்துலதான் அல்லாஹ் சொல்றாரு, இதயங்களில் ஏதேனும் நல்லதை கடவுள் அறிந்திருப்பாராயின், அந்த இதயத்துலதான் கெட்டது இருக்குது, விசுவாசம் இருக்கு, போலித்தேவ வழிபாடு இருக்கு. இன்னும் நல்லதையும் அல்லாஹ் தான் சொல்றாரு, அதை சார்ந்துதான் சொல்றாரு. அது சொல்றாரு, நபியே உண்மைத்தான், உங்கள் வசம் உள்ள போர் கைதிகளிடம் கூறுகிறாக, உங்கள் இதயங்களில் ஏதேனும் நல்லதை கடவுள் அறிந்திருப்பாராயும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நல்லது வந்து அங்கதான் இருக்கு, அதுவும் அங்கதான் இதயம் சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. இது இன்னும் ஒரு ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதுல நிறைய கேள்விகள் எழலாம், ஆனா எல்லாமே இதயம் சம்பந்தப்படுத்தியே எல்லாம் சொல்றாரு. நம்ம ரொம்ப ஆழமாகவும் மிகவும் நீண்ட காலம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அந்த இதயம் தான் எதிர்க்கவும் செய்தும் சொல்றாரு. அதே சமயம் அவர்களுடைய இதயங்களோ எதிர்ப்பில் இருந்தன அப்படிங்கிறாரு. நம்ம மறுப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா அப்படின்னு சொல்றாரு, வெற்றி கொள்ளும் போது ஒரு சந்தர்ப்பம் எப்பொழுதாவது அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள சொந்த பத்னத்தின் எந்த உரிமைகளையோ அல்லது எந்த உடன்படிக்கையோ அவர்கள் ஒருபோதும் கடைபிடிக்காத போது எப்படி அவர்களால் ஒரு வாக்குறுதி கேட்க முடியும்? அவர்கள் உதட்டளவில் உங்களை சமாதானப்படுத்தினார்கள், அதே சமயம் அவர்களுடைய இதயங்களோ எதிர்ப்பில் இருந்தன. அவன் எதிர்க்கிறதுக்கு காரணம் அவனுடைய இதயம் அப்படிங்கிறாரல்ல. நம்ம எதிர்க்கிறான்ல அதற்கு காரணம் அவனுடைய இதயம் அப்படிங்கிறார். நம்முடைய கோபம் எங்கிருந்து வெளிவருதுன்னு நல்லா சொல்றாரு, இதயத்தில இருந்துதான் வருதுங்கிறார். இன்னும் நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் உள்ள கோபத்தை அவர் நீக்கி விடுவார். நமக்கு கோபம் அந்த இதயத்தில இருந்துதான் வருது. அதனாலதான் இதயத்தில் உள்ள கோபத்தை நீக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். தான் நாடியோரை கடவுள் மீட்டுக் கொள்கின்றார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். இன்னும் சொல்றாரு, 9வது 64வது வசனத்துல அவன் உள்ள மறைச்சு வச்சிருக்கான். எங்க மறைச்சு வச்சிருக்கான்னா இதயத்துலதான் மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்றாரு அல்லாஹ். இதயங்களின் உட்புறம் உள்ளவற்றை அம்பலப்படுத்துகின்ற ஒரு சூரா வெளிப்படுத்தப்பட்டு விடக்கூடும் அப்படின்னு சொல்றாரு அல்லாஹ். அப்ப அவன் இதயத்துக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கான். அவனுடைய கெட்ட எண்ணத்தை, அவனுடைய கேலித்தை, பரிகாசத்தை அவன் தன்னுடைய இதயத்துக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கான். அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூறாவை நம்ம அங்க வெளிப்படுத்துவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. இதயத்துலதான் நயவஞ்சகத்தனம் இருக்குங்கிறார் அல்லாஹ். அவர்களுடைய இதயங்களில் நயவஞ்சகத்தை கொண்டு அவர்களை அவர் பீடித்தார்.
அதுவும் எல்லாமே அது அது சம்பந்தப்பட்டதாகவே இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் உங்களுடைய இதயங்களில் தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணமும் வழிகாட்டலும் இங்கே நம்பிக்கையாளர்களுக்கு கருணையாகவும் இந்த குரான் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. நமக்கு தொந்தரவு எங்கே வந்து கொடுக்குறான்னா நம்மளுடைய இதயத்துலதான் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு நிவாரணமாக அல்லாஹ் எதை வச்சிருக்கிறாருன்னா இந்த குரானை தான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற. நமக்கு தொந்தரவை சாத்தான் எங்கே வந்து கொடுக்குறான்னா நம்மளுடைய இதயங்களை கொடுக்குறான். அந்த இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணமும் வழிகாட்டலும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. 13:28 வசனத்துல அந்த இதயத்தை பத்தி சொல்லும்போது அவர்கள் கடவுளை நினைப்பதில் கழிப்படைகின்ற இதயங்கள் கொண்டவர்கள் அவர்கள் தான். அல்லாஹ் நினைக்கும் பொழுது அவங்களுடைய இதயங்கள்லாம் கழிப்படையுது, அப்படி மகிழ்ச்சி அடையுது, ஆனந்தம் அடையுது, சந்தோஷம் அடையுது அப்படி சொல்றாரு. கடவுளை நினைப்பதில் கழிப்படைகின்ற இதயங்கள் கொண்டவர்கள் அவர்கள் தான். ஆம், நிச்சயமாக கடவுளை நினைப்பதன் மூலமே இதயங்கள் கழிப்படைகின்றன. அப்ப அந்த இதயத்தை தான் நம்ம மகிழ்ச்சியோட வச்சிருக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன வழினா நம்ம கடவுளை நினைவுகிறணும், கடவுளை நினைக்கணும். ஏன்னா இதயம் தான் தடுமாறுது, இதயம் தான் போலித்துவ வழிபாட்டை கொண்டு அந்த பக்தியை கொண்டு நிரம்பி விடுகின்றது இல்லையா. அதுலதான் பொறாம இருக்குது, அதுலதான் கோபம் இருக்குது, அதுலதான் களிப்பும் இருக்கின்றது. இதயம் சம்பந்தமாகவே சொல்றாரு. இன்னும் எவ்வளவு வசனங்கள் இருக்கு. இதயங்கள் அல்லாஹ் சொல்றாரு அந்த இதயத்துலதான் ஆனந்தம் இருக்குங்கிறது. சொல்றாரு உங்கள் இறைவன் ஒரே இறைவன், மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய இதயங்கள் மறுத்து கொண்டிருக்கின்றன, மேலும் அவர்கள் ஆணவம் கொண்டிருக்கின்றனர். அவங்களுடைய இதயமா பாருங்க, அவர்களுடைய இதயங்கள்லதான் அந்த ஆணவம் இருக்கு, அந்த மறுக்கிறது இதயத்துலதான் இருக்கு, விசுவாசமும் அதுலதான் இருக்கு. அல்லாஹ் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா, விசுவாசத்தை அடைந்து விட்ட பின்னர் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள், மேலும் நம்ப மறுப்பில் முற்றிலும் திருப்தி அடைந்து விட்டவர்கள் கடவுளின் கோபத்திற்கு உள்ளாகிவிட்டனர். அவர்களுடைய இதயங்கள் விசுவாசத்தால் நிரம்பி இருக்கும் சமயம் நம்ப மறுத்தலை மொழிவதற்கு நிர்பந்திக்கப்பட்டவர்கள் மட்டுமே பிழைபெருக்கப்படுவார்கள். அப்ப இதயங்கள் தான் விசுவாசத்தால் நிரம்பி இருக்கு, கோபமும் இருக்கு, அதுல எப்படி எல்லாமே இருக்கு பாருங்க. அப்ப எல்லாமே இதயம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அப்ப அத நம்ம ஏன் இதை நம்ம கற்றுக்கொள்ள விரும்புறோம்னா எல்லாமே இதயம் சம்பந்தப்பட்டது. அப்ப இதயத்திலிருந்து அங்கேதான் அதுதான் ஒரு மூல வேறா இருக்கு, அதுல இருந்துதான் எல்லாமே வெளியே வருது. நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் அதுல இருந்துதான் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம கண்டு அந்த இதயத்தை சரிப்படுத்துவதற்காக நம்ம பாடுபடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய இதயங்களை நான் அல்லாஹ் சொல்றாரு எப்ப அப்படி நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்துவோம்னா அங்க சொல்றாரு அவர்கள் எழுந்து நின்று பிரகடனம் செய்த போது, நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் வழிபட மாட்டோம் என்று அவர்கள் எழுந்து நின்று பிரகடனம் செய்த போது, குகைவாசிகள் அவர்களை பற்றி சொல்றாரு அல்லாஹ், அவர்களுடைய இதயங்களை நாம் பலப்படுத்தினோம் அப்படி எந்திரிச்சு சொல்லும் போது அவங்களுடைய இதயத்தை தான் பலப்படுத்தினோம் அல்லாஹ் சொல்றாரு. அப்ப இதயம் சம்பந்தப்பட்டதாக அதுவும் இருக்கு. என்ன, நீங்க அல்லாஹ்வே என்று அல்லாஹ் மட்டும் என்று சொல்லும் பொழுது உங்களை பலப்படுத்த எதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் என்றால் அது உங்களுடைய இதயத்தை தான் என்பதை நம்ம கண்டுகொள்ளணும். இன்னும் அல்லாஹ் சொல்றாரு உண்மையில் கடவுளால் விதிக்கப்பட்ட சடங்குகளை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த மாதிரி எவ்வளவு சடங்குகள் இருக்கு, இந்த சடங்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றாரு உண்மையில் கடவுளால் விதிக்கப்பட்ட சடங்குகளை கண்ணியம் செய்வோர் தங்களுடைய இதயங்களின் நன்னறியை செயல்படுத்தி காட்டுகின்றனர். ஒருத்த நன்னறியை இருக்குதுன்னா அவன் செயல்படுத்தி காட்டுறான்னா அது இதயத்துல இருந்தாங்கிறாரு. அது எப்படின்னா அல்லாஹ் விதித்திருக்க அந்த சடங்குகளை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். அது அது அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படி செய்யறதுதான் அங்கே கண்ணியப்படுத்துவது என்பது. தொழுகையை நிலைநாட்டணும் சொல்றாரு, இந்த மாதிரி அப்படி ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கணுங்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லலாம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா இதயங்களில் உள்ள நன்னறியை செயல்படுத்தி காட்டுகின்றன. இன்னும் அல்லாஹ் அங்கே சொல்றாரு உவப்புடன் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இதயம் சம்பந்தப்பட்டதாக அல்லாஹ் சொல்றாரு. அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ரட்சகரிடமிருந்து வந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள். யாரு, அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லாவிடமிருந்து வந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள், பின்னர் அதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள், மேலும் அவர்களுடைய இதயங்கள் உவப்புடன் அதனை ஏற்றுக்கொள்ளும்.
இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் நம்முடைய இதயம் என்பது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு எதை சொல்றாருன்னா நம்முடைய இதயம் தான் காரணம் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றாரு. தங்களுடைய தர்மங்களை அவர்கள் கொடுக்கும் போது அது என்ன சொல்றாருன்னா அந்த முற்றிலும் பக்தியோடு இருக்கக்கூடியது எதுனா உங்களுடைய இதயம் தான் சொல்றாரு. நீங்க தர்மத்தை கொடுக்கும் பொழுது அந்த பக்தியோடு இருக்கக்கூடியது எதுனா உங்களுடைய இதயம் தான். தங்களுடைய தர்மங்களை அவர்கள் கொடுக்கும் போது அவர்களுடைய இதயங்கள் முற்றிலும் பக்தியோடு இருக்கின்றன. ஏனெனில் தங்களுடைய இரட்சகரின் முன்கொண்டவர் கொண்டு வரப்படுவோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். நம்ம அல்லாஹ் முன்னாடி போய் நிற்க போறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதுனாலதான் அவருடைய இதயங்கள் முற்றிலும் பக்தியோடு இருக்கின்றன. எப்ப தர்மத்தை கொடுக்கும் பொழுது, தர்மத்தை கொடுக்கும் பொழுது ஒரு பக்தி வேணும் அல்லாஹ் சொல்றாரு. அது எப்படி அது பக்தி? அல்லாஹ் நமக்கு இதை கொடுப்பாரு திருப்பி, அல்லாஹ் நிக்கிறது நமக்கு முன்னாடி வாங்கக்கூடியவரே நாம தான் அப்படிங்கறது மாதிரி நம்ம நினைக்கணும். அதற்கு அல்லாஹ் நமக்கு திரும்பவும் நன்னறி எனும் கடனை திருப்பி கொடுக்குறாரு. அல்ல ஒரு நன்னறியை நீங்க செய்றீங்க, அது உங்களுக்காகத்தான் செய்றீங்க, அந்த நன்னறியை கடனா வாங்கிக்கிறேங்கிறார் அல்ல, அதை திருப்பி உங்களுக்கு பல மடங்காகவும் கொடுக்குறேன்னு சொல்றாரு அல்ல. அல்லாஹ் மகா கருணையுடையவராகவும் கிருபையுடையவருமாக இருக்கிறார். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை துணைகளின் பால் அன்பையும் அக்கறையும் அவர் அமைத்தார். எதை கொண்டுதான்? இதயங்களை கொண்டுதான் அப்படிங்கிறார். எப்படி சொல்றாருன்னா அது உங்களுடைய சான்றுகள் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு சான்றா இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அன்பையும் ஒரு அக்கறையும் அல்ல அமைத்திருக்க ஒரு ஒரு காரணமா எது இருக்குன்னா இதயம் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. உங்களுடைய இதயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைகளின் பால் அன்பையும் அக்கறையையும் அவர் அமைத்தார். அப்ப நமக்கு நம்ம துணைகளின் மேல ஒரு அன்பு, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு அக்கறையும், ஏதாவது ஒண்ணுனாலும் எப்படி இருந்தாலும் சரி, அது நம்ம அவங்க மேல ஒரு அக்கறையும் அவங்க மேல அன்பு வர காரணம் நம்முடைய இதயமாகத்தான் இருக்குது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாரு. பொறுமையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றாரு, உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் வந்தபோது உங்களுடைய கண்கள் திகில் அடைந்தன, உங்களுடைய இதயங்கள் பொறுமையை இழந்து பதறின. பொறுமையை இழந்து பதறதுக்கு காரணம் நம்முடைய இதயம் தான். அதுக்குதான் அல்லாவை நினைத்து நெஞ்சங்கள் கழிப்படையணும். அப்படி அல்லாவை நினைவு கூறுவதை கொண்டே இதயங்கள் அப்படி வளர்ச்சி அடைகின்றன அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் பொழுது இங்கே பொறுமையை இழந்து பதறாம பதறக்கூடிய விஷயமாகவும் இதய சம்பந்தப்பட்டதுதான் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கடவுளை பற்றி தகாத எண்ணங்களுக்கு இடமளிக்கிறேன் என்று அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றாரு. அங்கே ஒரு சோதனையா இருக்கு. அவங்களுடைய பொறுமையை இழந்து பதறினதுக்கு காரணம் அவங்களுடைய இதயங்கள் தான். அவங்களுடைய இதயங்கள் தான் பொறுமையை இழந்து பதறின என்று அல்லாஹ் சொல்றாரு. இன்னும் 39வது அத்தியாயத்தின் 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, கடவுளின் தூது செய்திக்காக இலகிவிடக்கூடிய விஷயமாக நம்முடைய இதயங்கள் தான் இருக்கு. அது சொல்றாரு, கடவுள் இதிலே மிகச்சிறந்த அதிசயங்களை வெளிப்படுத்தி உள்ளார். முரண்பாடுகளற்ற ஒரு புத்தகம், மேலும் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உரிய இரு வழிகளை சுட்டி காட்டுகின்றது. தங்கள் இரட்சகரிடம் பக்தியோடு இருப்பவர்களின் தோள்கள் அதன் மூலம் நீர்த்து விடுகின்றன. பின்னர் அவர்களுடைய தோள்களும் இதயங்களும் கடவுளின் தூது செய்திக்காக இலகி விடுக்கின்றன. அவங்களுடைய இதயங்கள் அல்லாஹ்வுடைய தூது செய்திக்காக அப்படி அதுல இருக்கிற கோபம், ஆத்திரம், ஆணவம், திமுரு எல்லாமே அல்லாஹ்வின் செய்தியை கேட்ட உடனே அப்படி இலகிது, உருகி ஓடிடுது, உருகிடுது. அதை சொல்றாரு, இதயங்கள் கடவுளின் தூது செய்திக்காக இலகி விடுகின்றன. கடவுளின் வழிகாட்டல் இத்தகையதே ஆகும். கடவுளால் வழிகேட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டவர்களை பொறுத்தவரை எந்த ஒன்றும் அவர்களை வழிநடத்த முடியாது. இது ஒரே ஒரு வசனம் பார்த்துட்டு நம்ம முடிப்போம். முக்கியமான அந்த அளவுகோல் சம்பந்தப்பட்ட அந்த வசனம் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம இன்னொரு நாள் கூட ஜும்மாவில் நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். ஒரு தொடர்ந்து பார்க்கலாம் கூட. 39:45 அல்லாஹ் சொல்றாரு, அது வெறுப்பினால் சுருங்கி விடக்கூடிய விஷயமாக அல்லாஹ் சொல்றாரு. எதை? உங்களுடைய இதயத்தை தான் அப்படிங்கிறார். கடவுள் மட்டும் மொழியப்பட்டால் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களின் இதயங்கள் வெறுப்பினால் சுருங்கி விடுகின்றன. ஆனால் அவருடன் மற்றவர்கள் மொழியப்பட்டால் அவர்கள் திருப்தி அடைகின்றனர். அதை பாருங்க, மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய
இதையெல்லாம் வெறுப்பினால் சுருங்கி விடுகின்றது. அல்லாஹ் மட்டும் இது சொல்லும் போது அவனுக்கு வெறுப்பு ஏற்பட்டு சுருங்கிவிடக்கூடிய விஷயமாக அவனுடைய இதயம்தான் இருக்கு. அப்ப அந்த இதயத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்னா பல விதங்கள்ல நம்ம அதை கண்டு உணர்ந்து இதெல்லாம் இங்கிருந்துதான் வருது, அப்ப இதெல்லாம் இங்கிருந்துதான் கிளம்புது, அப்ப இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இப்படி நம்ம எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும், அல்லாஹ் அதிகம் நினைக்கணும், இப்படி இந்த மாதிரி பல விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் இதுல இருந்தா வருது, இதுல இருந்தா போகுது. அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அது ஒரு விஷயத்துல இருந்துதான் அப்ப நம்ம ஈஸியா அவன் புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துலதான் பிரச்சனை இருக்குன்னா நம்ம அதை உடனே அதை நம்ம சரி பண்ணிட முடியும். இப்ப ஒரு எலக்ட்ரிக் போர்ட்ல எந்த இடத்துல வயர் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நேரம் அந்த வயரை கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஆனா எங்கன்னு தெரியாத போது நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்ப நமக்கு பேசிக்கா அடிப்படையா நமக்கு பிரச்சனை இதயத்துல இருந்துதான். நல்லதா இருந்தாலும் விசுவாசம் கொள்ளணும்னாலும் இதயம் தான், அது போலித்தேவ வழிபாடு இருக்குனாலும் இதயம் தான், கோபம் இருக்குனாலும் இதயம் தான், கழிப்பு இருக்குனாலும் இதயம் தான். அப்ப இதயம் தான் சம்பந்தப்பட்டதாக இருக்குங்கிறது. அப்ப இதயத்தை முன்னிறுத்தி நம்ம அது சம்பந்தமா எல்லாம் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டு நம்ம ஒரு சரணடைந்தவர்களாக நம்ம நம்மளை எல்லாம் மரணிக்க செய்யும் சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன். அக்கிமு சலாம் கொள்கை நிலைவாக்கி அனைத்து புகழ் அகிலங்களின் இரட்சகராகிய அந்த கடவுளுக்கு உள்ளது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்ந்தேன். அவர் அளித்ததால் நீங்கள் இந்த சரணடைதல் என்ற மார்க்கம் தான் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இருக்கும். இந்த மார்க்கத்துல கடவுள்